இப்போது காமன் டிசீசஸ் இன் தி ஓரல் கேவிட்டி அப்படின்னாக்க என்னென்ன சொல்லுவீங்க? பல் மருத்துவத்தை பொறுத்த பல்லை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இட்ஸ் அ மிரர் ஆஃப் ஜென்ரல் ஹெல்த். ஓரல் கேவிட்டி இஸ் அ மிரர் ஆஃப் ஜென்ரல் ஹெல்த். இப்போது சாதாரண ஒரு ஜுரம்னு ஒரு டாக்டர்கிட்ட போட்டிங்கன்னா வாயை திறந்து டார்ச் எடுத்து வாயில் பார்ப்பாங்க, நாக்கை நீட்டை சொல்லி பார்ப்பாங்க. ஏன்னா வாயில் இருக்கும் ஒரு சுகாதாரத்தை வைத்தே உன் உடல் சுகாதாரத்தை அவர்களால் கண்டறிய முடியும். நாக்கில் ஃபார் எக்ஸாம்பிள் அனிமியா அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன ரத்த சோவை, நாக்கு நின்று நாக்கு வெள்ளையாக இருக்கும், பேலாக இருக்கும், அதுக்குண்டான ஒரு இது அறிகுறிகள் நாக்கில் தெரியும். அப்போது அந்த அவங்களுக்கு ரத்த சோவை இருக்கிறதா என்று நாக்கை பாற்றை கண்டுபிடித்து விடலாம். இந்த மாதிரி சில அறிகுறிகளும் பல நோய்களும் ஓரல் கேவிட்டி வாயில் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. அதில் வந்து பற்குழிகள், அதாவது அடல்ட்டுன்னு சொல்லப்படுகின்ற வயது முதிர்ந்தவருக்கும் வயதினருக்கும் வருகின்ற மிக காமனான ஒரு பற்சிதைவு ஆற இதுன்னு சொல்லப்போனால் அந்த பற்குழிகள், பற்சிதைவு. இது இல்லாமல் இந்த பல்லில் ஏற்படும், பல் நமக்கு தெரியும் எனாமல் இருக்கும், எனாமலுக்கு டென்டின் இருக்கும், பல்லுக்கு ரெண்டு வேர் இருக்கிறது. இந்த பல்லில் இருக்க மேல் பகுதியான எனாமல் வந்து ரொம்ப கடினமானது. இது வந்து நம்ம சொற்றையினால் அழிந்து விட்டது என்றால் பல் உள்ளே தாக்கிறது, அந்த பல் உள்ளே இருக்க வேர்கள் அழிவு ஏற்படுகிறது. அதனால் நம்ம வந்து அதை எண்டோடான்சியான்னு சொல்கிறோம், பல் வேர் குழிகள், ஆழமான குழிகள். ஸோ பற்குழிகள் தான் ரொம்ப ரொம்ப காமனான ஒரு ஒரு ப்ராப்ளம். பல் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் பல் சிதைவிலையும் பற்குழிகள் மிக காமனான ப்ராப்ளம். அது இல்லாமல் க்ரோத் டைமில் ஏற்படுகின்ற பல் கோண கோணலாக இருக்கிறது, பல்லை சரியாக பராமரிக்காது. இந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா பாட்டிலில் பால் குடிப்பாங்க, இல்லை பால் குடிச்சிட்டு வாய் கொப்பளிக்காமல் விட்டு விடுவாங்க. அதனால் பல் ஃபுல்லாக எல்லா பல்லுமே சத்தையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா. ஸோ பல்லில் ஏற்படும் கேரிஸ் என சொல்லப்படக்கூடிய பற்குழிகள், இரண்டாவது வந்து கோணலாகவும் மிக இர்ரெகுலராக வளர்ச்சி அடையக்கூடிய பற்கள், மேற்கொண்டு தாடை வளர்ச்சி, முக வளர்ச்சி, எல்லாமே வந்து இந்த பல்லு ஒரு பல்லுனால் மாறப்படக்கூடிய குரோத்தில் மாறக்கூடிய தன்மைகள் ஏற்படுகின்றன. அதனால் முன்னாடியே வந்து பற்சிதைவுகள், இந்த பல்லில் ஏற்படும் இந்த காமனான டிசீஸ் என்ன சொல்லக்கூடிய இந்த பல் சிதைவு, இரண்டாவது இந்த பல் வந்து வெளியில் எப்படி அழியுதோ அதேமாரி பல்லை சுற்றி இருக்கும் எலும்பும் கரைவு ஏற்படுகிறது. நம்ம அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்றோம், நல்லா கடித்து சாப்பிடுகிறோம், ஒழுங்காக சுத்தம் பண்ணவில்லை, ரெண்டு பல்லுக்கு நடுவில் சுத்தம் பண்ணவில்லைன்னா எலும்பு கரைவு ஏற்படுகிறது. அந்த பல்லை தாங்கி நிற்கும் எலும்பு கரைவு ஏற்படுவதனால் அந்த ஈர், அந்த பல்லை சுற்றி இருக்கும் சதை ஈர் என்பது அழிவு ஏற்படுது. அதனால் ஈரழிவு நோய் என்று சொல்கிறோம். அது வந்து பெரிடான்டைட்டிஸ்ன்னு சொல்கிறோம், ஜிஞ்சைவைட்டிஸ்ன்னு சொல்கிறோம், வாயில் துர்நாற்றம், இதெல்லாம் காரணம் ஏற்படுறதுக்கு அதான் ஒரு வழி. ஸோ மிக காமனான, மிக ரொம்ப ரெகுலர் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு பேஷண்ட் வராங்கன்னா ரெண்டு தான், எனக்கு வாயிலாக துர்நாற்றமாக இருக்குது, ப்ளீடிங் கம்ஸ் இருக்குது, கம்ஸ்லேருந்து ரத்த கசிவு ஏற்படுகிறது, பல்லில் குழி இருக்கிறது, பல்லில் கூச்சம் இருக்கிறது. இதுதான் மிக காமனான சிம்டம்ஸ் பேஷண்ட்டை ஒரு பல் மருத்துவரை அணுக வேண்டிய நேரத்தில். சார், இப்போ வந்து வாயில் வந்து அதாவது ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருக்குன்னு சொன்னீங்க நீங்கள். இப்போ இதனால் வந்து ஜென்ரல் ஹெல்த்துக்கு அதனால் ஏதாவது பாதிப்பு வந்து ஏற்படுமா? ஆமாம், உண்மையாக வாயில் ஏற்படும், நம்ம ஒரு நான்கு பற்கள் சொத்தையாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த சொத்தை என்பது என்ன? ஒரு கிருமியினால் ஏற்படுகின்றது தான். அந்த கிருமியை நாம் டெய்லி சாப்பிடும்போது, தண்ணி குடிக்கும்போது நம்ம வயிற்றுக்குள் போகிறது. ஸோ இது வந்து நார்மல் மெக்கானிசம், வந்து நம்மளுடைய ஜீரணிக்கும் தன்மை வந்து இந்த பாக்டீரியாவை அழிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த பாக்டீரியா நம்மளுடைய இரத்தத்தில் கலப்பதற்கோ, இல்லை வந்து நம்மளுடைய உடல் உள் போய் நம்ம வயிறு சம்பந்தப்பட்ட அஜீரண பிரச்சனைகளை உருவாக்குவதற்கோ, இல்லை நம்ம லங்ஸ்க்குள்ளே போய் ஒரு லங்ஸ் பிரச்சனையை, நுரையீரல் பிரச்சனையை உருவாக்குவதற்கோ உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கோவிட் தான் நம்மளுக்கு நல்ல எக்ஸாம்பிள். இன்றைக்கி கோவிடில் என்ன சொன்னாங்கன்னா, வாயில் வந்து தான் ரிசர்வ் வாயர், ஓரல் கேவிட்டி வாஸ் அ ரிசர்வ் வாயர் ஆஃப் த வைரஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ கோவிட் வைரஸ் வந்து வாயில் வந்து நல்லா வாய் ஃபுல்லாக, அதனால தான் தொண்டை வலி வந்தது நம்மளுக்கு முதல்ல. வாய்க்குள்ளேருந்து நிறைய மல்டிப்ளை ஆகி அதுக்கப்புறம் தான் அது லங்ஸுக்கு போய் லங்ஸில் பாதித்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து. அது மாதிரி ஒரு கிருமியும்
வாயில் ஏற்படக்கூடியத அது வந்து கொஞ்சம் வலுவிழந்ததாக தான் இருக்கும். நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமும் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு வீரியம் குறைந்ததாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு டயபெட்டிஸோ நமக்கு ஒரு ஹைப்பர்டென்சிவோ ஒரு கோமாபிடிட்டி என்று சொல்லக்கூடிய வியாதிகள் நம்மிடம் இருக்கும்போது நம்மளுடைய இம்யூன் ஸ்டேட்டஸ் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி குறைவடைகிறது. அப்பொழுது அது வீரியம் அதிகமாகி அதோடைய வேலைகளை காமிக்கும். அப்பொழுது உடல் உபாதைகள் அதிகமாக வரும். ஸோ காமன் சால்ஸ் என்றக்கூடிய ஒரு சிறிய கிருமிகள் வாயில் இருக்கும் கிருமிகள் ப்ரஷ் பண்ணால் துப்பினால் சரியாக போயிடும் சரியாக போயிடும்ன்ற அந்த கிருமிகளை நாம் சரியாக கவனிக்கவில்லை என்றால் அது மிக மிகப்பெரிய உடல் உபாதைகளை உருவாக்கக்கூடிய தன்மை உண்டானதாகவும் இருக்கும். நம் உடல் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் போது அது நிதர்சனமாகும். சார், இப்போ வந்து இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு ப்ரிவென்டேட்டிவ் மெஷர்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம், பொதுவாக ஜனங்கனை செய்யலாம்? பியூட்டிஃபுல், எல்லாருமே நிறைய நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராமு, நீங்கள் இன்றைக்கி யூடியூப் எடுத்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, ரெண்டு தடவை ப்ரஷ் பண்ணணும், வாய் கொப்பளிக்கணும், சாப்பிட்ட உடனே ப்ரஷ் பண்ணணும், 6 மாதத்துக்கு ஒரு தடவை டென்டிஸ்ட்கிட்ட போகணும், 1 வருஷத்துக்கு 1 தடவை ஃபுல் கிளீனிங் பண்ணணும். இது எல்லாமே வந்து ப்ரிவென்டிவ் மெஷர் தான். நம்ம குழந்தை பிறந்து முதல்ல பல் பர்மனண்ட் பல் வர்றது 6 வயசில் தான் பர்மனண்ட் பல் வருது. 1-6 வயசு வரைக்கும் பாற்பற்கள் மட்டும்தான் இருக்கிறது. 6 மாதம் குழந்தை பிறந்த 6 மாதத்தில் பிள்ளைக்கு பால் பல் வருது. பால் பல் வந்து 1.5 வருஷத்தில் எல்லா பால் பல்லும் முளைத்த உடனே ஒரு செக்கப்பு டென்டிஸ்ட்கிட்ட நம்ம அவசியம் போகணும். அப்போது அந்த பற்கள் ஒழுங்காக இருக்கிறதா நேராக இருக்கிறதா அதில் என்னென்ன ப்ராப்ளங்கள் வரலான்றது அந்த டென்டிஸ்ட் கண்களுக்கு தெரியும், அந்த மருத்துவர் கண்களுக்கு தெரியும். நம்ம கண்ணுக்கு நல்லா தானே பார்க்கு, இது ஏன் டென்டிஸ்ட்கிட்ட போவோம்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அது கொஞ்சம் கோணலாக இருந்தால் கூட அந்த இடத்துல சிதைவுகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்று வார்னிங் கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்போ அந்த பார்ப்பல்களை நம்ம மெயின்டைன் பண்ண கற்றுக்கிட்டோம்னா ஒழுங்காக சிதைவு இல்லாமல் அழுக்கு இல்லாமல் பண்ண 2 தடவை ப்ரஷ் பண்ண ஹேபிட்டை வளர்த்துட்டோம்னா நிச்சயமாக பர்மனன்ட் பல் வரும்போது எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. கண்டிப்பாக 12 வயதிற்குள் 10-12 வயதிற்குள் ஒரு பிள்ளைக்கு ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ, சிம்டம் இருக்கோ இல்லையோ, வலி இருக்கோ இல்லையோ, பல்லுலாம் கோணலாக இருக்கோ இல்லையோ, ஒரு பல் மருத்துவரை அணுகி ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்வது மிக மிக சிறந்ததாக இருக்கும். ஏனென்றால் 6-12 வரை தான் உங்களுக்கு பர்மனன்ட் பற்கள் வளரும். அப்போ அந்த தாடை வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அந்த பல் இருக்கணும். பல்லு சைஸ் பெருசாக இருந்து தாடை சைஸ் சின்னதாக இருந்ததுன்னா பல்லுலாம் கோண கோணலாம் வளையும். அப்போது அதை ப்ரிவென்டிவாகவே நம்ம ஒரு பயோ மாடுலேஷன் மாதிரி மஸ்குலர் மாடுலேஷன்லேயே அந்த வளர்ச்சியை அதிகப்படுத்துவதும் சிறுமைப்படுத்துவதும் செய்யக்கூடிய வசதிகள் எல்லாம் இருக்கிறது, வைத்திய முறைகள் இருக்கிறது. அதனால் அவசியமாக நாம் பல் மருத்துவரை குழந்தை பிறந்த ஒரு 6 வயசுக்குள்ளே 1 தடவை நிச்சயமாக கொண்டு போய் காமிக்கணும். 6-12 வயசுக்குள்ளே 1 தடவை காமிக்கணும். என்ன விதமான ப்ரிவென்டிவ் மெஷராக இருந்தாலும் இதில் தான் பண்ணணும். இது இல்லாமல் ருட்டீனாக எல்லாருக்கும் சொல்லக்கூடிய பல் 2 தடவை பல் சிலைப்பது, பல் திறக்கும் முறை, அந்த பல் திறக்கும் முறையே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி இப்படி தான் தேய்ச்சிட்டு இருப்பாங்க, பல்லை இப்படி இப்படி தேய்க்கிறதால நம்ம அழுக்க கொண்டு போய் 2 பல்லுக்கு நடுவில் தான் சேர்க்குறோம். மேலிருந்து கீழ்வாட்டத்திலும் ரொட்டேஷன் மூமெண்ட் அதுக்கான முறைகள் இருக்கிறது. அது பல் மருத்துவரை அணுகி எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் அது சால சிறந்ததாக இருக்கும். அந்த மாதிரி பல் துளைப்பது துளக்குவ முறைகளும் அந்த வாயு சுகாதாரமாக வைத்துக்கொள்ளும் முறைகளும் மிக மிக அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. சீனிவாசன் அவர்கள், சார் இப்போ வந்து செல்ஃப் டயக்னோசிஸ் அண்ட் செல்ஃப் ரெமெடி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். வெரி குட். இப்போ வந்து நம்ம செல்ஃப் ரெமெடி செல்ஃப் டயக்னோசிஸ்னால் இப்போ ப்ரெஸ்ட் கேன்சருக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நம்மளாக செல்ஃபாக வந்து ஒரு டயக்னோசிஸ் பண்ணலாம், ஒரு டெய்லி ஒரு முறைப்படி அதை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அது மாதிரி நம் உடலில் ஏற்படும் உபாதைகளை நம்மளே பரிசோதனை செஞ்சுக்கலாம். டாக்டருக்கு போகிறதுக்கு பின்னாடி நம்மளுக்கு அறிகுறிகள் நிறையாக தெரியும். வாயில் ஒரு வகை எரிச்சல் இருக்கிறது என்று இருந்தால் என்னப்பா எரிக்குது, வாயில் ஏன் எரியணும், வாய் எரிச்சல் ஏன் இருக்கணும், அது வந்து ஒரு காமனான ஒரு என்றென்றும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்லே, அது ஒரு ப்ராப்ளம் அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ வாய் எரிச்சல் ஏன் இருக்கிறது, எங்கேயாவது தேய்மானம் இருக்கிறதா, ஏதாவது வாயில் உமிழ்நீர் சுரப்பது குறைவாக இருக்கும்போது கூட அந்த வாய் எரிச்சல் அதிகம்
அதிகமாகும். அப்போ ஹார்மோனல் பேலன்ஸ் இம்பேலன்ஸ் இருக்கும்போது, பெண்கள் வீடு தூரத்தில் இருக்கும்போது, பெண்கள் மாதவீடு வீடாக முடியும் போது, அந்தமாதிரி சமயத்தில் கூட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சலைவரி செக்ரேஷன் ஹார்மோனல் செக்ரேஷன்ஸ்னால வாய் எரிச்சல், வாயில் ஏற்படும் வெள்ளை புண்கள், வாயில் ஏற்படும் சிவப்பு புண்கள், இதை எல்லாமே நம்ம பல்லு தேய்க்கும் போது கண்ணாடி பின்னாடி நின்று பார்த்தாலே தெரியும். நான் சொன்ன மாதிரி அனீமியா, நாக்கு பிளாண்டாக இருக்கிறது, வெள்ளையாக இருக்கிறது, உதடில் ஒரு வகை பிளவுகள் ஏற்படுவது, கார்னர் ஆஃப் தி மவுத்தில் வந்து விட்டமின் சி விட்டமின் பி டிஃபிஷியன்சி இருந்தால் வாய் உதடு ஓரங்களில் புற்கள் புண்கள் அடிக்கடி ஏற்படும். எக்ஸாம் அப்போ படிக்கும் போது பிள்ளைங்களுக்கு வாயில் அல்சர் ஏற்படும். இதெல்லாம் ஒரு வகை சத்து இன்மையை குறிப்பதாக மட்டும் அது இல்லாமல் வாய் புற்றுநோயை அறிவது சாதாரணமாக ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் புகை பிடிக்கிறார்களோ, யாரெல்லாம் புகையில்லா டொபாக்கோ யூஸ் பண்ணுறாங்களோ, புகையிலை யூஸ் பண்ணுறாங்களோ, அவங்க எல்லாமே வந்து நம்ம ஒரு விரலை வைத்து இப்போ வாயில் எல்லா பகுதியிலும் நம் தடவி பார்க்கலாம். அதில் எரிச்சல் இருக்கிறதா, இருவுதல், அந்த தாடை இருவிக்கொள்ளும், வாயே திறக்க முடியாத அளவுக்கு ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைப்ரோசிஸ்னால் இருவும் தன்மை. வாய் எப்படி நம்ம 34 மில்லிமீட்டர் 40 மில்லிமீட்டர் திறக்க முடியுமோ, இந்த புகையிலை போடுவதற்கு போடுபவர்கள் வாய் திறப்பது கடினமாகி விடுகிறது. ஃபைப்ரோசிஸ் என சொல்லக்கூடிய ஒரு நோய் வாயில் சதைகளில் ஏற்படுகிறது. அப்போ வாயை அவங்களால் திறக்க முடியாது. 1 மில்லிமீட்டர் தான் திறப்பாங்க வாயை, ஏன்னா அவங்க புகையிலை போட்டு 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 அந்த குவிட்ஸை நாக்கு கடியிலையும் தாடை கடியிலையும் வைத்து அது எல்லாமே இறுவி போன மாதிரி ஒரு தன்மை ஏற்படுகிறது. இதெல்லாம் நம்ம வந்து செல்ஃப் டயக்னோசிஸ் செல்ஃப் எக்ஸாமினேஷன்லேயே கையை வைத்து இந்த தாடையை காற்று ஊதி பார்த்தாலே தெரியும். அப்படி ஊதி பார்த்தோம்னாலே அந்த சதைகள் எல்லாம் லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம், கை வைத்து பார்க்கலாம், எரிச்சு சிவப்பு தன்மை ஏதாவது சதைகள் ஏற்படுகிறதா பார்க்கலாம், ரத்தம் வருகிறதா என்று பார்க்கலாம். இதெல்லாமே செல்ஃப் டயக்னோசிஸ் தான். ஒரு பல்லை லேசாக கடிக்கும்போது ஒரு வகை வலி ஏற்படும், கடிக்க லேசாக கடிக்கும்போது ஒரு வகை வலி, தண்ணி ஜில்லுன்னு குடிச்சிங்கன்னா சென்சிட்டிவிட்டி இருக்கும், சுருக்குன்னு ஒரு கூச்சத்தன்மை ஏற்படும். இது உங்கள் கண்ணுக்கு தெரிய வாய் திறந்து பார்த்திங்கன்னா நல்லா தானே இருக்குது பல்லு அப்படின்னா, பல்லுக்கு நடுவே சில சிதைவுகள் இருக்கலாம், சில தேய்மானம் இருக்கலாம், நம்ம பல்லு வளர்க்குறதுனாலையும் அசடிக் ஃபுட்டு சாப்பிட்றதுனாலையும், இதனால் வந்து உங்களுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய கூச்சத்தன்மை வருகிறது. இது எல்லாமே செல்ஃப் டயக்னோசிஸ் தான். இது எப்போ உங்களுக்கு அறிகுறிகள் சிறிதாக இருக்கும்போதே நம்ம அதை கண்டறிந்து நம் ஒரு மருத்துவ பல் மருத்துவரை அணுகி அதுக்கு உண்டான வைத்தியங்களை செய்து கொள்ளும் போது நம் முழுமையாக குணமடைகிறது. ப்ரிவென்டிவ் மெஷர்ஸும் நம்ம நிறையா எடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது. ஸ்ரீனிவாசன்.